பாத்தீங்களா வந்த காரியத்தை மறந்து பேசிட்டே இருந்துட்டேன். என்னுடைய பிறந்த நாள் விழாவுக்கு உங்களை கூப்பிட்டு போகத்தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் ரஞ்சிதம். உனக்கு பிறந்த நாளா? உன்னோட ஒவ்வொரு வயசும் ஏற ஏற எனக்கு வளர சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும். அப்ப எனக்கு டைம் ஆகுது, நான் வரட்டுமா? அவ இவட வந்ததே பிறந்தாளுக்கு கூப்பிடுறதுக்காக இல்ல. இப்ப நீ எதுக்காக வந்தான்னு சொல்ற? அதன்னே புரியல. ஏதோ எனக்கு கெடுதல் செய்யத்தான் அரஞ்சிதம் இவட வந்திருக்கணும். நிச்சயமாயிட்டு தெரியுது அத்தே, எனக்கு என்னமோ பயமாயிட்டு இருக்கு. உனக்கு எதுலயுமே சந்தேகம் தான். மேல நம்பர் மறந்து போய் கிரிஜா பேசாம. கிரி கிரி, அன்னைக்கு நடந்ததே நீங்கள் மறக்கணும். அத நான் அப்பே மறந்துட்டேன். இனிமே நடக்க போறது நீங்க பாக்கணும். நான் காபி கொண்டு வரேன். கிரி கிரி வரணும் வரணும். இவ்வளவு இருக்கணும். என்ன என்ன? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், சினிமா நடிகை கிரிஜாவும் என் தங்க சித்ராவும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சினிமா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பாதியில கிரிஜா எந்திரிச்சு போயிட்டாங்க. என் தங்கையோட நெக்லஸ் காணோம். ஆமா சார், அவங்க மேலதான் எங்களுக்கு சந்தேகம். நீங்க உடனடியா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். என்ன கிரி, என்ன இவட வந்தது? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்ல. நீங்கள் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்கு, ஏதோ காரியமாயிட்டு தானே வந்தது. இல்லையா, ஒண்ணு இல்லையே. அந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்கு காட்டுங்களேன். ஹேண்ட்பேக் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பாக்கணுமா? அவசியம் பாக்கணுமே. வேண்டாமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அந்த ஹேண்ட்பேக்ல நான் ஒண்ணு நெக்லஸ் ஒண்ணு. என்ன நெக்லஸ்? நெக்லஸ் இல்ல, கழுத்துல போட்டுக்கிறது நெக்லஸ். இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது என்னது? அது அதுவா? ஒரு படத்தின் நூறாவது நாள் விழாவுக்கு எனக்கு பிரசன்ட் கிட்டியதா? அது என்னது? அது அதுவா? ஜன்னல். அது 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 ரேடியோ, அது மேஜா, அது டெலிபோன், இது சோபா. மதியம் மதி இல்லையே? எந்த மதி இல்லை? எந்த ஹேண்ட்பேக் திறந்தது? லேடி ஹேண்ட்பேக் திறக்கப்படாது. இது என்ன பண்றது? காபி 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 தண்ணி இல்ல, காபி தெரியுது. என்னங்கண்ணே? குட் மார்னிங். ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், எந்த விசேஷம்? உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அத நாங்க நம்பல. இருந்தாலும் விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. என்ன பேரில் கம்ப்ளைண்டோ? நீங்க ஒரு நெக்லஸ் திருடிட்டதாக புகார் வந்திருக்கு. என்ன அநியாயம்! கிரிஜா மேல திருட்டு குற்றமா? நெக்லஸா கிரி? என்ன இது? எனக்கு ஒண்ணும் தெரியாது, என் கையில ஒண்ணு நெக்லஸ் இல்ல. என்ன சார் சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன் சார், நெக்லஸ் என் கையில இல்ல சார். இப்பதான் சார் பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன். போடு காபி சாப்பிடுறீங்களா? சரி சார், இது இருக்கு சார் நெக்லஸ். இவர் எடுத்திருக்கா சார்? நான்சென்ஸ். அவர் போன்ல சொன்ன அடையாளம் அப்படியே இருக்கு. யாருமா இவரு? இவர் நெக்லஸ் திருடா. முடிய பார்த்தாலும் தெரியல, பத்திரிகை நிருபர். அடிக்கடி இங்க வந்து போவார். எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாதுங்க, அவரை பத்தி தெரியாது. சார் சார் வந்து சார் மிஸ்டர் பேச வேண்டிய ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கிங்க. நாங்க வரோமா? நடங்க. கிரி போன எப்பேற்பட்ட திருடம் பாத்தியா? அல்ல அல்ல, யார் திருடன் இல்ல. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போய். என்ன உனக்கு புரிஞ்சு போச்சு? குமாரி ரஞ்சிதா இவட வந்த காரியம் அறியுமோ? எனக்கு திருட்டு பட்டம் வாங்கி வைக்கத்தான். மறந்தாப்புல ஹேண்ட்பேக் எடுத்து போய் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாலே அப்ப தன்னே ஹேண்ட்பேக்கில் நெக்லஸினை போட்டு உடனே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த திட்டம் எப்படியோ கிரிக்கு தெரிஞ்சு போய். எப்படி சொல்ற? அதனால் தன்னே கிரி வந்தவுடனே குமாரி ரஞ்சிதத்தை பத்தி விசாரிச்சு நெக்லஸினை பத்தி கேட்டு ஹேண்ட்பேக்ல இருந்து நெக்லஸினை எடுத்து தந்த பாக்கெட்டில் போட்டு என்னை காப்பாத்தி ஆளு போலீசில் மாட்டி. ஓ, எத்தனை வல்லிய தியாகம்!